வெரி குட் ஈவினிங் டு ஆல். ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேயர் நட்டு அண்ணா. ஒரு வருஷம் இதுக்காக காத்துட்டு இருந்திருக்கேன் போன வருஷத்துலேருந்து. எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பெரிய இன்ஸ்பயர்டு. பிகாஸ் ஒரு போர் ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்படுற நம்மளை போல ஒரு மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கவங்கள்டேருந்து இப்போ வந்து ஒரு சிகரெட்டை தொட்டிருக்க என்னோட ஃபேவரட்டான பிளேயர், உங்களோட ஃபேவரட்டான பிளேயர், இந்தியன் கிரிக்கெட்டர் நட்டுவனாவை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டர்வியூக்கு வந்து அண்ணாவே வந்து ரெண்டு முறை கூப்பிட்டாங்க, நான் கேட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி சொல்ல, அதுக்கப்புறம் வந்து தம்பி பண்ணிக்கல நான் வாடா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இன்டர்வியூக்கு நீங்கள் ஓகே சொன்னது. அண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு தேங்க்ஸ், ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடியே நீங்க கேட்டீங்க, அந்த டைம்ல என்னால கொடுக்க முடியல. சரி, நம்ம கிரவுண்ட்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல கிடைக்குது, உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஸோ அந்த விதத்துல அதனாலதான் உங்களை ரெண்டு வாட்டி கேட்டே இருந்தேன், இன்டர்வியூ கொடுங்கன்னு. ரொம்ப ஹாப்பி. க்வெஸ்சன்ஸ் நீங்க என்ன கேட்கலாம்? ஓகே, உங்களோட கரியர் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதாவது கிரிக்கெட் வந்து நீங்க எப்படி பார்த்து ஸ்டார்ட் பண்ணீங்க, யாரை பார்த்து ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்க கரியர் எந்த ஏஜ்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் 5 வயசுல இருந்து டென்னிஸ் பால் ஆடிட்டு இருந்தேன். ஊர்ல ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடுவோம், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிச்சேன், ஸோ அந்த ஸ்கூல்ல தான் ஆடினேன். மெயினா கிரிக்கெட் எப்படி ரொம்ப எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னா, நிறைய டோர்னமெண்ட் டென்னிஸ் பால் ஆடினேன், அதுல எனக்கு பிரைஸ் வாங்க பிடிக்கும். இப்போ ஜேபிஎன் எல்லாம் பயங்கர ஸ்டார். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை, சிவாக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா டென்னிஸ் போல அவர் அவர் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும், அவர் ஸ்டைல ஆடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் எஸ்எஸ்சினாவே கொஞ்சம் சின்ன போட்டினா எஸ்எஸ்சின்னு தெரியும், அந்த அளவுக்கு நேம் எடுத்து வச்சிருந்தாரு. அவர் டீம்ல ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நான் ஸ்கூல் முடிச்சோடனே அவர் விளையாடுவாங்க, நான் போய் அப்படி வச்சுமா பண்ணு போட்டு பார்த்து பால் எடுத்து போட்டு அப்படியே பரியாடா விளையாடுறதுன்னு கேட்டாங்க. அப்ப ஆரம்பிச்சதுதான் டென்னிஸ் பால். என்ன வந்து நல்லா ஃபாஸ்டா போடுற, ஃபர்ஸ்ட் என்ன ஃபாஸ்டா நீ போடுறடா அப்படின்னு சொன்னதான் அவர்தான். ஆமா, அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாரு, எனக்கே தெரியாது நான் ஃபாஸ்டா போடுறேன்னு. ஸோ டென்னிஸ் பால்ல வந்து ஃபாஸ்டா போடுறடா அப்படின்னு, முன்னாடி ஸ்லோவா போட்டிருந்தேன், திடீர்னு பார்த்தா ஃபாஸ்டா போடுற அப்படின்னாரு. ஸோ நான் அவரு அவர் தான் என்ன வந்து சொன்னது, அங்கதான் ஆரம்பிச்சது. ஓகே, உங்களோட கரியர்ல ஒரு பிரேக் த்ரூ ஒரு ஒரு ஏஜ் வந்திருக்கும், இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு படி மேல போகணும், ஒரு அச்சீவ் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ஒரு கிரிப். நான் வந்து டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ நான் 20 வயசுல தான் கிரிக்கெட்டே ஸ்டார்ட் பண்ணேன், கிரிக்கெட் பால் இல்லை. ஸோ நான் பிஎஸ்என்எல் 4th டிவிஷன் ஆனேன். எங்களுக்கு என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். எங்களுக்கு எனக்கு நாக்கு என்ன ஆயிம்னா தமிழ்நாடு ஆடினா போதும், என்னங்கிறது பெரிய விஷயம். ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட் அந்த ரஞ்சிட்டு ஓகே அந்த லெவலில் ஆடினா போதும் அப்படின்ற எங்களோட கோலாக இருந்துச்சு. பெரிய கோல், பெரிய கோலாக இருந்தாங்க அதான். ஏன்னா அது பெரிய விஷயம், அந்த ஒரு வில்லேஜ்லேருந்து போய் அதுவும் இந்த மாதிரி கிராமத்தில் வந்து போய் ஆடுறது ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் அங்கே சர்வே ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அங்கே போய் ஆடணும் அப்படிங்கிறத ஒரே தாட்ல இருந்தேன். அது ஆண்டு முன்னத்தில் அப்படியே எனக்கு 4th டிவிஷன் அப்புறம் 2nd டிவிஷன் செலெக்ஷன் போய் அதில் அப்படியே வந்து ஒரு நல்ல டீம் கூட போயிட்டு இந்தியா சிங்ஸ் அந்த டீமில் கெம்ப்ளஸ்ல 7 வருஷமா இருந்துச்சு. ஸோ அங்கே அதுக்கப்புறம் அஞ்சு ராஃபி ஆடுறேன். ஸோ அது 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 ஆடிட்டோம், ஆடிட்டே அதான் ஸ்டார்ட் ஆகுது கெரியர் அப்படின்னு நினச்சா சஸ்பெக்ட் ஆக்சன் சொல்லிட்டேன். ஒரு வருஷமே போயிடுச்சு, என்ன பண்றதே தெரியல. இப்பதான் ஆரம்பிச்சு டக்குனு வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி. இந்த மாதிரி விஷயத்த பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வளரும் போது, எனக்கு வளரும் போது நடந்ததும் திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. இப்பதான் தான் ஆரம்பிச்சோம். ஏன்னா சேலத்துல இருந்து ஒரு 20-28 வருஷம் கழிச்சு நான் தான் ஆடுறேன். அதுக்கு முன்னாடி தான் ஆடிட்டேன், ஒரு 30 வருஷம் கழிச்சு நான் ஆடுவேன். அப்படியே அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு அப்செட், என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு கூட பக்க பலமா இருந்தது கெம்ப்ளாஸ்ல இருந்தது பரத் ரெட்டி சார், ஜெய் சார், அஜய் குழு, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஜி நல்லா சப்போர்ட், டிஎன்ஜி மெயினா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்தியா சிங்ஸ்ல அவங்களும் அதெல்லாம் அவங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு இவர் சொன்னா நான் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிறேன். இவர் என் கூட இருந்து பாசிட்டிவ், ஆமா ஜேபிஎன் வந்து என்கிட்ட சொன்னா நான் அவ்வளோ தான், அதுல இருந்து நான் தெளிவாயிடுவேன். இவங்க எல்லாம் இந்த கேப் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் எனக்கு அந்த தருணத்தை கிடக்கிறது பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஒரு வருஷம் ஒரு வருஷம் அது கரெக்ஷனே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அந்த கரெக்ஷன் டைம்ல நிறைய இன்ஜுரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அந்த இது வந்து லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு பிரேக் த்ரூ எனக்கு. ஆரம்பிச்சது டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அது மறுபடியும் எப்படி போறது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதான் டிஎன்பி வந்து
டீம்ல ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை ஏற்கனவே அங்கே எக்ஸிபிட் பண்ணாங்க. அது பயங்கர சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படின்னா சேலம் சின்னப்பட்டி இன்னைக்கு டேல நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, என்சிஜியில் வந்து விளையாடுறாங்க, நிறைய உங்களோட டைம்ல இந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து நீங்க மேல போட்டு இப்போ இந்த விஷயத்த நான் கேட்டாகணும். ஜேபிஎன் உங்களோட கெரியர்ல லைஃப்ல எந்த அளவுக்கு பேக் போன் வந்துருக்காங்க, ஒரே ஒரு வாரத்துல சொல்லுங்களா இருப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துதான் அவருதான், நல்ல சாப்பாடு வச்சுதான் அவர் வீட்டுல கூட்டு போய் பண்ணுவாரு. அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு எல்லாம் எதுவுமே அப்போ எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கிட்டேயும் வந்து சோர்ஸ் கிடையாது. டென்னிஸ் பால்ல வர்ற காசு தான் வந்து நாங்கள் எங்களுக்கு நிறைய கெஸ்டா போய் விளாடுவோம். கெஸ்டா வரப்போ நாங்கள் ப்ரைஸ் அடிப்போம், அதுல நிறைய காசு, அதுல வர காசு தான் எனக்கு காலேஜ் அவர் தான் படிக்க வச்சாரு. அப்படிதான் என்ன ஸ்டெப்ஸ் எனக்கு அவருக்கு வந்து என்ன நல்லா பார்த்துக்கணும், நல்லா துணியெல்லாம் எல்லாம் பண்ணுவோம். அதனால அந்த அளவு அவருக்கும் எனக்கும் கூட தான் பின்னாடி யாரு இருந்தாங்க செலக்ட் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, நீங்க எப்படி அதை பாத்தீங்க, முதல்ல டிவில பாத்தீங்களா இல்ல அந்த டைம்ல எப்படி பாத்தீங்க? டீன் பீல் நல்லா பண்ணியிருந்தேன் நான், அந்த சூப்பர் ஓவர் சிக்ஸ் பாலுக்கு சிக்ஸ் ஏற்பட்டு அது வந்து பயங்கர ரீச் ஆயிடுச்சு. ஸோ அது மூலியமா தான் என்ன வந்து பார்க்கவே ஆரம்பிச்சேன். பட் ஐபிஎல் வந்து நான் வந்து சென்னையில இருந்தேன், பாத்தீங்கன்னா 4 வருஷம் பேஸ் பிரைஸ் கேரளா டீம் எடுத்தா போறோம், பார்த்தா அது வந்து 3 crores வரைக்கும் போயிருக்கும். எனக்கு பயங்கர ப்ரெஷரு, ஏன்னா கண்டிப்பா அதெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளவு ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு எடுத்திருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணியா அப்படின்ற மாதிரி அதிக அமௌண்ட் வந்து ஏலம் போற எந்த ஒரு வீரருமே ஐபிஎல் இது வந்து சக்சஸ் பண்ண முடியாது, அதான் உண்மை. நீ சொல்ல முடியாது, டைம் சில பேர் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த டைம் சில பேர் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ப்ரெஷர்ஸ் வந்து மீடியாஸா இருக்கட்டும், அந்த கேமா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பிளேயரோட ஷோல்டர்ல உட்காந்துருக்கும். இந்த பிளேயர் தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதை வந்து என்னன்னா அப்படி பண்ணுவாங்க. அதே சமயம் முத முறையா எடுக்கிறாங்க, 3 கோடி ரூபாய்க்கு எடுக்கிற போது அந்த ப்ரெஷர் நீங்க ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக பேசவே தெரியாது, ரொம்ப கூச்சஸ் போகும், ஆர்டி பேச மாட்டேன், பஞ்சாப் வேற எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்போ ஸ்ரீதம் சார் இந்தியன் டீம் முன்னாள் ஃபீல்டிங் கோச்சா இருந்தார், ஸோ அவர் இருந்தார், அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் தான் வந்து அவர் ஃபீல்டிங் கோச்சா இருந்தார். அப்போ என்ன வந்து எல்லா விஷயத்துக்கும் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எல்லா விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு வருஷம். அதுக்கப்புறம் அந்த தருணம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல், பட் ப்ரெஷர் அதிகமா இருந்தது. The first opportunity, முத முறையா நீங்க பால் எடுத்துட்டு போலிங் போறீங்க, அந்த முத பால் எப்படி இருந்தது? ஐயோ ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு, ஏன்னா அது கரெக்டா புனே சிஎஸ்கே புனே இருந்தாலும் மாத்திருந்தாங்க, அவங்க கூட ஆடுற புனே வாரியர். ஸோ தோனி அவரு செம பீக்கப்ப என் ஃபர்ஸ்ட் போல ரெண்டாவது போல ஏதோ ரகானே விக்கெட் எடுத்தேன். ஸோ சின்னதா எனக்கு நிகழ்ச்சி ரொம்ப கஷ்டமா, ப்ரெஷர் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் எல்லாமே இருந்துச்சு. பட் இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. அந்த ஒன்டே எல்லாம் அந்த ரூல்ஸ் பாத்துறோம், ஆனா அதனால அந்த பிரஷர் என்னால ஹேண்டில் பண்ண முடியல. இப்படி இப்படி தான் பண்ணிடுறோம். ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்க கூட விளையாண்ட அனுபவம் எல்லாருக்கூடையும் பட் அவங்க எல்லாரோட கேப்டன்ஸ்லயும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் ஸ்டைல். வில்லியம்சன் வந்து நம்ம தலை மாதிரி கூல் கேப்டன், ரொம்ப தட்டி கொடுத்து போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேப்டன்,
தெரியும். சோ எனக்கு என்னன்னா என்ன சொல்றதே தெரியல, அவ்வளவு அவர் கூப்பிட்டு அவர் கேப் எனக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறப்ப இவ்வளவு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது வந்து மறக்கவே முடியாது. எல்லாருக்கிட்டையும் நல்லா ஒரு ஒவ்வொரு விஷயம் கத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஒரே விஷயம் என்னன்னா பாசிட்டிவ் எனக்கு அது நல்லா பண்ணதுனால எனக்கு அது கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ண ஈஸியா இருந்துச்சு. இப்பவுமே நேற்று கூட டென்னிஸ் பால் போட்டுருந்தீங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய டென்னிஸ் பால் போட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணணும் எனக்கு அதுக்கப்புறம் வந்து இந்தியா டூர் ஆஸ்திரேலியா போறீங்க, அங்க வந்து ஒரு T20 ஆப்பர்ச்சுனிட்டி முதல் முறையாக இந்தியாவோட ஜெர்சி நீங்க வேர் பண்றீங்க, அந்த இங்க வந்து இந்த மாதிரி கிடைக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். அது கடவுள் கடவுள் இல்லைன்னா சத்தியமா நடந்திருக்காது. ஒரு சப்போர்ட் எப்பயுமே கூட இருக்கு. நான் கடவுள் ரொம்ப நம்புவேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதை என்ன சொல்லவே வார்த்தை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரைனிங் டிஷர்ட் போடுறப்ப அந்த லோகோ போகிறப்போ பயங்கரமான ஃபீல். கோடி பேரோட தனியோ கோடி பேர் இருக்கிற இடத்துல நாம ஒரு 11வதா இருக்குங்கிறப்போ சொல்லவே வார்த்தை இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, எமோஷ்னலாக இருந்துச்சு. ஒன்ஸ்க்கு நிறைய கேள்வி தான். T20 ஃபர்ஸ்ட் பால் இந்தியாவுக்காக எப்படி இருந்தது? அதில் 2020 ஏன்னா எனக்கு 2020 வந்துச்சு. ஏன்னா நான் டீம் பிளேயர் ஐபிஎல் துபாயில் நடக்கும். ஸோ அந்த டோர்னமெண்ட் தான் பயங்கரமாக பண்ணியிருந்தேன். பயங்கரமாக எல்லாரோடய பேசப்படுச்சு. நான் ஏற்கனா அப்போ தான் தெரிஞ்சு நான் யார் நட்டுனா ஏற்கனவே கிடைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு 2020 ஃபார்மேட் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஐபிஎல்லையும் கூட ஆடி இருக்கேன். அந்த இது வந்து அவங்க வந்து நான் சூப்பராக பார்த்துக்கிட்டேன். சீனியர்ஸ் எல்லாரும் சரி, சப்போஸ் எல்லாரும் சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. சோ அந்த டைம்ல என்னன்னா எனக்கு பிரஷரே இல்லை. ஏன்னா என்னோட என்ன நினைக்கிறேனோ அதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். கான்ஃபிடன்ட் இருந்ததுனால எனக்கு செம்ம இருந்துச்சு. ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும் தெரியுதா. இப்போ ஆன் ஃபீல்டில் வந்து அக்ரெசிவாக இருப்பார் பார்க்கறதுக்கு, பட் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். கிரவுண்ட் ஃபீல்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பார். செம்ம ஜாலியாக இருப்பார். ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் காமாக கூலாக ஜாலியாக சிரிச்சு. சரி, ஒரு ப்ரெஷர் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்ககிட்ட தான் கேட்கணும். இப்போ வந்து ஒரு மேட்ச் வந்து ஒரு ப்ரெஷர் டைமில் போயிட்டுருக்கு, ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் எப்படி இருக்கும்? நார்மலாகவே ஜாலியாக இருப்பாங்களா இல்லை வந்து அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவாங்களா? என்ன போயிட்டு இருக்கும்? அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவாங்க. ப்ளஸ் என்னன்னா எல்லாரோட பார்வையும் அங்கே இந்த ப்ரெஷரில் அங்கே இருக்கும். அந்த என்ன நடக்குதுன்னு
தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ப்ளஸ் வந்து சில இது வந்து இந்த இந்த டைமில் இது பண்ண போகணும், அது பண்ணால் நம்ம ஹாப்பியாக இருக்கும். பட் ஓ எல்லா இடத்துலையும் அப்படி தான், இப்போ ஒரு பாலுக்கு ஆறுன்னு அடிக்கணும்னா எல்லாரும் இப்படி சைலண்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரெஷர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான். என்ஜாய்மெண்ட், ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டீங்க, ஒரு ட்ராஃபி வின் பண்ணிட்டீங்க, அந்த என்ஜாய்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? எப்பவுமே அதாவது இந்த மேட்ச் முடிவுகளும் அந்த ப்ரெஷரே அந்த இதெல்லாம் இருக்கும். அதுக்கு ஆஃப்டர் மேட்ச் வந்து எல்லாருமே செம்ம ஜாலியாக இருக்கும், ஸோ நல்லா ஜாலியாக கலகலன்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. சீரீஸ் வின் பண்ணாலும் அது ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அது போய் சீரீஸ் வின் பண்ணுறோம். அது ரொம்ப என்ன ஹாப்பின்னா அந்த கேப்பா டெஸ்ட் வின் பண்ணது தான் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாது. ஆனால் வேர்ல்ட் கப் வாங்கினதுக்கு சமமாக இருந்தது, ஏன்னா அதில் 6 பேர் புதுசாக இருக்கும். அண்டர் ரஹானே கேப்டன்சி, விராட் கோலி வந்து இந்தியா வந்துருவாங்க. அதில் சீனியர்னு பார்த்தா ரோஹித் சர்மா, ரஹானே தான், ரெண்டே ரெண்டு பேர் தான், யாருமே இல்ல. அந்த கடைசி நாள் விளையாடும் போது பயங்கரமான, அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு காரணம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுத்த காரணமும் வாஷிங்டன் சுந்தரம் தான் பயங்கரமா. செகண்ட் இன்னிங்ஸ் சுமன் கில்லும் கில்லு செம்மையா ஆடிருப்பான், அப்புறம் அவன் வந்து கலக்கிட்டான். அதுல செகண்ட் இன்னிங்ஸ் என்ன என்னன்னா வாரியர்னு சொன்னாங்க குஜராத், அவ்வளவு அடி வாங்கிட்டு ஒரு 50 ரன் அறுபது ரன் ஆடிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு விக்கெட் விட்டுருந்தாரு, நாங்க அவுட். அவ்வளவு அடி வாங்கினாரு, எவ்வளவு அடி நீங்க லைவ் பார்த்து தெரிஞ்சிருக்கோம், நிறைய அடி வாங்கினாரு. அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு உள்ள வர மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம் எப்படி இருக்கும், செம்மையா இருந்தது. அவருக்கு ஸ்பெஷலா எந்திரிச்சு எல்லாருக்கும் ஏன்னா அந்த இன்னிங்ஸ் அவர் அந்த இது ஆடலனா நாங்க அந்த டெஸ்ட் ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அது ஆல்வேஸ் இங்க வாங்குறாரு, இங்க வாங்குறாரு, ஹெல்மெட்ல வாங்குறாரு, பயப்படவே இல்லை. 6 ரன் ஆடினார் அவரு, ஒரு 50 ரன் மேல ஆடிட்டு. இந்த விஷயம் உங்களுக்கு மறந்துருக்காது, நீங்க ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்கீங்க, மிச்சல் ஸ்டாக் போலிங் போறாங்க, எந்த அளவுக்கு வேகமா அதான் நான் எதோ இன்டர்வியூ சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் பால் எனக்கு கண்ணுக்கே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், சத்தியமாக தெரில. ஏன்னா அந்த ஓவர் மட்டும் நான் முடிச்சு சொன்னாங்க 148-150 தான் போட்டார், 148-150 அந்த ஸ்பீடில் வந்துச்சு. நார்மல் பேக் ஆஃப் லென்த்தே எனக்கு வந்து போகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னன்னா என் ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் எந்திரிச்சு இப்படி சைலண்டாக அப்படி தலைமையில் கை வச்சிட்டேன், அடி பண்ணக்கூடாதுன்னு. ஆமாம், அதுக்கப்புறம் என்னன்னா ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு ஆஃப் நட்னா ஏதாவது பேசுவாங்க பிடிப்பாங்க இல்லையா, டெஸ்ட் மேட்ச்னா கொஞ்சம் இது பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்களே, அவங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க, அடிபட கூடாதுன்னு. யாரு, இந்தியாவா ஆஸ்திரேலியா டீம் பின்னாடி அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. வார்னர் அப்படியே பாக்குறேன், வார்னர் டீம் மேட் நட்டுக்கு எதுவும் ஆயிட கூடாது. ஆமா, ஏன்னா நான் எதுவுமே பண்ணல. ஓகே, நீங்க பவுன்ஸ் போட்டு வரட்ல, ஏதோ வந்து ஆக்சுவலி உங்களோட ஆட்டிடியூட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பவுண்டரிஸ் ஓகே, அடுத்தது என்னன்னு யோசிக்கணும்னு போயிடுவீங்க, விக்கெட் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான். அந்த காம்னஸ் எப்படி வந்தது? எல்லாம் இங்க இருந்து வந்தது தான், அதனால எப்ப அது வராது நமக்கு, அது ரொம்ப கஷ்டம். என்ன விஷயம்னா டி20 பயங்கரமான டெஸ்ட், 5 நாள் இருக்கும் போது வந்து ஒரு வாரியர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க டெஸ்ட் விளையாடுறீங்க இந்தியாவுக்காக, அந்த ஒரு நேரம் எப்படி இருந்தது, அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேம் எப்படி பாத்தீங்க? செம்ம பிரஷர் உள்ள, பவுலிங் போறதெல்லாம் போடலாம், பேட்டிங் பண்றப்ப பவுலிங் போடாங்களே அந்த ஒரு பிரஷர் இருந்துச்சு. ஏன்னா அது எல்லாருக்கும் இருக்கும், அது செம்ம பிரஷர் இருந்துச்சு. நல்லா ஏன்னா அப்பதான் நீல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, ஸோ அதை வச்சுட்டு தான் ஆடினேன். பட் சூப்பராக போச்சு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணேன், 3 விக்கெட் நல்லா குருஷியில் விக்கெட் எடுத்தேன். அந்த அந்த டோர்னமெண்ட் நல்லா போச்சு. அந்த டெஸ்ட் வந்து என் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம், ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது. எல்லாமே புதுசாக வந்தவங்க தான் எல்லாமே பண்ணோம். என்னன்னா சிராஜ் வந்து அந்த டூர்ல இருக்கும் போது தான் அவங்க அப்பா இருப்பாங்க நினைக்கிறேன், அந்த டூர் அதுக்கு முன்னாடி முன்னாடியே நினைக்கிறேன். உண்மையாவே எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆக்சுவலி, என்டையர் கிரிக்கெட் லவர்ஸ்க்குமே தெரியும் அந்த பொசிஷன் எப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு டேல ஏன்னா 2018-2019 இருக்கும் போதுலாம் சிராஜ் வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. பட் சிராஜோட கம்பேக் நீங்க எப்படி பாத்தீங்க பக்கத்துல இருக்கும் போதுலாம், அவங்களோட பவுலிங், அவங்களோட அப்ரோச் என்ன இருக்கும்? இருந்ததுக்கும் இப்பவே எக்ஸ்ட்ரா நிறைய போடுறோம், பயங்கரமா போடுறோம், ஹார்ட் ஒர்க் செம்ம. ஆமா, அவன் செம்ம ஹார்ட் ஒர்க், பிளஸ் எக்ஸ்ட்ரா நிறைய பவுலிங் போடுறோம், அது சொல்லவே முடியாது.
எடுத்துக்கிட்டா அவனை சொல்லலாம், எனி டைம் விக்கெட் வேணும். ஆமா அவர் செம்மையா போடுறான், சரியா இம்ப்ரூவ் பண்ணிட்டான். என்ன விஷயம்னா, பும்ரா வந்து ஒரு யார்கர் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம டீம் வந்து பார்த்த ஒரு பெரிய பவுலர் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கூட சொல்லலாம். இப்போ பும்ரா வந்ததுக்கு அப்புறம் பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன நல்லாவே தெரியும், பிக் பில்லர். பும்ரா வந்து யார்கர்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்போது புதுசா ஒரு பவுலர் நடராஜன் நட்டு யார்கர் ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கும் பும்ராக்குமா கூட நிறைய யார் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ வெளியில இருந்து நிறைய பேர் பேசுறாங்க, ஆனா அந்த இடத்துல வந்து நீங்க யார்கர் எப்படி போனோம்னு டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிப்பீங்களா? பும்ராவோட லென்த் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பவுலர்ஸ்லாம் எப்படி ஷேர் பண்ணி? நான் கேட்பேன் நீ எந்த மாதிரி அதுக்கு என்ன எய்ம் பண்ணுவேன், அதுக்கு என்ன கிரிப், இந்த மாதிரி பால் பிடிப்பீங்க, அது நல்லா கேட்பேன். ரன்னிங்ல இருந்து டெலிவரி, அது ரன்னிங்லாம் ஒவ்வொருத்தரோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கு. ஸோ மெயினாக வந்து ரிலீஸு எப்படி கிரிப்பு என்ன மாதிரி எங்கே எய்ம் பண்ணும் அந்த மாதிரி கேட்பேன். ஸோ அதெல்லாம் சொல்லுவேன். ஸ்குவாட் வந்து நம்ம ஷேப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர். இப்போ நீ வந்து ஒரு சில பேத்துக்கு அந்த டாப் ஆஃப் டென் பார்த்து போட்டால் யாருக்கு உள்ளணும் ஒரு இது. ஸோ அது மாதிரி போடுவாங்க. ஒருத்தர் வந்து அந்த கீழே ஸ்டெம்ப்பு பேஸ்மெண்ட்டை பார்த்து போடுவாங்க. எனக்கு என்னன்னா, நான் பேட்ஸ்மேனோட காலு காலு தான் போடுவேன். அதுதான் ஷூ தான், ஷூ தான் என்னோட, அதுதான் ஒரே மார்க். ஆமாம் ஆமாம். அது பேக் இப்போ ரைட் ஹேண்ட் இருக்கிறேன்னா ரைட் ரைட் கால் பார்ப்பேன். ஸோ சப்போஸ் இங்கே இந்த ரைட் கால் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா முன்னாடி விழுந்தா கூட அதுவும் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிரிக்கெட் விளையாடுனதுலேயே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டாக இருக்கும், ஐபிஎல்லாக இருக்கும், நீங்கள் அதிகமாக ப்ரெஷராக ஃபீல் பண்ணி இந்த ஓவர் எப்படியாவது பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்கணும்னு மறக்க முடியாத ஒரு ஓவர், இந்த ஓவர் எப்படியாவது பாசிட்டிவாக முடிச்சு கொடுக்கணும் ப்ரெஷர் டெல்லி மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னொரு மேட்சை வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அகைன்ஸ்ட் சாம் கரன், 6 பவுலுக்கு 10 ரன் பவுலிங் கொடுங்க இங்கிலாந்து. அது இங்கிலாந்து இங்கே சாம் கரன் அந்த மேட்ச் செம்ம ஆட்டம் ஆடுவோம். பூனேல ஆடுவோம். 90 நான் ஒரு சைடு குட்டி எட்டு வராது அது சொல்லலாம், அது செம்ம ப்ரெஷர் மேட்ச். பட் ஆனால் என்னன்னா, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் அந்த ஐபிஎல் அந்த இதில் 2020 ஆடுறப்போ இந்த டெல்லிக்கு அகேன்ஸ்டாக போடுவேன். ஸோ ரொம்ப கம்மி ரன் தான் இருக்கும். ஸோ நான் அந்த ஓவர் போட்டு 2 ரன்னா 3 ரன்னா கொடுப்பேன். ஸோ ரொம்ப சூப்பராக போட்டிருப்பேன், எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணது. 6 பால் வந்திருக்கும். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் என்ன இப்படி வெளியே பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மேட்ச் அந்த எப்பயுமே மறக்க முடியாத விஷயம். அது அது மாதிரி நிறையா இருக்குது. இந்தியா காணது அந்த ஒரு 2020 வந்து 200 ரன் எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் 40 ரன் 50 ரன், நான் மட்டும் 20 ரன் கொடுத்துருப்பேன். 19 ரன் கொடுத்துருப்பேன். அந்த கடைசி பால் வந்து பவுண்டரி போகும் அந்த இது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த இது மறக்க முடியாத விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருந்தது. ஆனால் இது எப்பவுமே அந்த ஸ்பெஷல்னு பார்த்தா இந்த இது சொல்லலாம். சரி, இந்த பிஸி ஷெடியூல்ல ஃபேமிலியெலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதாவது ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு மேட்ச்னு போயிட்டீங்க, 15-45 நாள் அங்கே இருக்கணும், 60 நாள் அங்கே இருக்கணும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, இப்போ அவங்களுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு இதுதான் வேலை இல்லை. ஸோ நம்ம டியூட்டி நம்ம பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ பொண்ணு கொஞ்சம் பொண்ணு தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாள். பொண்ணும் ஏன்னா அவள் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பான்னு கேட்குறான். ஏன்னா பொன் குழந்தைனா அப்பா எப்பவுமே ஃபேவரட் இருப்பாங்க. ஸோ அதனால் அவள் ரொம்ப மிஸ் பண்ணுவாள். வைஃப் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குது. ஸோ அதனால சம்டைம்ஸ் ஐபிஎல்லையே நான் கூட்டு போய் வச்சுப்பேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு கவனமாக போலிங் போடணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பேட்ஸ்மென்ஸாக இருக்கும், ஐபிஎல்ஸாக இருக்கும், யாருக்கு யோசிச்சு அதிகமாக போலிங் போட்டுருக்கீங்க? இப்போ இந்த பேட்ஸ்மேன்கிட்ட வந்து கொஞ்சம் கிரேட் எஸ்கேப் ஆகணும், நல்லா போலிங் போடணும் ஒரு ஃபியர். ஏன்னா அவர் கொஞ்சம் பயணம், அதுக்கப்புறம் ரசல் சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் போடணும் அப்படின்னு. அதே மாதிரி தோனி, அதுக்கப்புறம் விராட் கோலி, ரோஹித் சர்மா, இங்கெல்லாம் சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் எம்எஸ்ஜி கூட உங்களோட படம் எப்படி இருக்கணும்? எம்எஸ்ஜி கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதப்போ ஃபர்ஸ்ட் கேட்டதே ஃபிட்னஸ் எப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்டேன். ஃபிட்னஸ் ரொம்ப தலையோட வாய்ஸ் கேட்கும்போது பயங்கரமா இருக்கும், சூப்பராக பேச விட்டோம்னா. ஆமாம் ஆமாம், அவர் ஃபிட்னஸ் பத்தி கேட்பாரு, உடம்பு நல்லா பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் நல்லா பண்ற, ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன் மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, போன வருஷம் என் பொண்ணு இந்த போன வருஷம் தான் செம்ம வைரலா இருந்தது. செம்ம கியூட்டா வேற பேசினாரு பண்ணாரு. அது ரொம்ப அதுதான் எனக்கு லைஃப்ல மறக்க முடியாத விஷயமா. இன்னொன்று சொல்லலாம், ஏன்னா என் பொண்ணு கை கொடுக்க மாட்டா, அது லாஸ்ட் ஐஃபை கொடுத்துருவா. ஓகே, அவ கேக்குறா அத்தை எங்க
மாமா எங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறான். ஸோ என் ஒய்ஃப் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களை கேட்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு பாப்பா தான் இருக்கு அப்படின்றா. தம்பி எங்க அப்படின்னு கேட்டான். மறக்க முடியாது அந்த அட்மாஸ்பியரும் ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப ஓகே. அண்ட் கிரவுண்ட் நம்ம நடராஜன் கிரிக்கெட் கிளப் கிரவுண்ட் இது எந்த அளவுக்கு ட்ரீம் எந்த அளவுக்கு உண்மையாயிருக்கு? ஏன்னா இப்போ சேலம்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வெளியில வரணும்னு ஆசைப்படுறது உங்களால தான். நம்மளாலையும் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த கிரவுண்ட் வந்து உங்களுக்கு என்ன எப்படி பிளான் எப்படி யோசிச்சு இந்த இந்த கிரவுண்டை நீங்க கிரியேட் பண்ணீங்க? ஆக்சுவலாக இது வந்து கனவு மாதிரி இருக்குன்னா ஒரு விஷயம் அந்த ட்ரீம்னு சொல்லுவோம்ல அது சீக்கிரமா கிடைக்காது யாருக்கும். ஒன்று ரொம்ப நாளாகும் இல்லைன்னா சில விஷயம் நடக்கவே நடக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் டென்னிஸ் பால் ஆடிட்டுருக்கப்போ கிரவுண்டில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுங்க இருக்குது அங்கே தான் எப்பவுமே எங்களோட காலையில் சாயந்தரம் அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த வாக்கிங்கில் பேசிகிட்ருக்கப்போ நம்ம ஊர்லேயும் ஒரு கிரவுண்டு பண்ணி எல்லாருக்கும் பண்ணணும் பசங்கள்லாம் வளர்த்து விடணும் அப்படின்னு நானும் அவரும் பேசிட்டேன். அது 2010-11 பேசியிருப்போம். அதனால் 10 வருஷத்துலேயே நடந்தால் வந்து என்னடா அப்படி எனக்கு அது ரொம்ப ஷாக்கு. அதுவும் இந்த மாதிரி இடம் கரெக்டாக அமைஞ்சு ஆமாம் கண்டிப்பாக இதில் நான் 100% ஒத்துக்கிறேன். அவர் இல்லைன்னா வேலைக்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்குது அது ஒரு உள்ளே கிடைச்சா எங்கேயோ உள்ளே கிடச்சிருக்கோம் இல்லை வந்துட்டு கூட இப்போ கடைக்கு போகணும்னு நினச்சேன். அதனால வந்து பைக் எடுத்துகிட்டு போனோம் சாப்பாடு கிடச்சிது கடைக்கு போனோம். ஆமாம் இல்லை மெயின் வந்து போக்குவரத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ வர்றவங்களுக்கும் வந்து எந்த இதுவும் வரக்கூடாது. எனக்கு அதுவும் அமைஞ்சிருச்சு இல்லை நான் பேருக்கு தான் நான் பார்த்தது எல்லாமே ஜெபி தான். ஸோ எல்லா வேலையிலேருந்து எல்லாம் இந்த கிரவுண்டு இதுக்கு முன்னாடி பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாம் இந்த எல்லா ஓன் பிளான் எல்லாமே அவர் தான். ஓகே அது வந்து இது மெயினாக ஆரம்பிச்சது காரணமே ஃபஸ்ட்டு மேட்டிங் தான் போடுற மாதிரி இருந்துச்சு. மேட்டிங் வேணாம் மேட்டிங் ஆட்டி டர்ஃபில் போய் கஷ்டப்படுறாங்க டர்ஃபே போட்டு விட்லாம் சேலம் வேணா பரவாயில்லன்னு சொல்லி அவர் தான் சொன்னார். அவர் சொன்னார் அப்புறம் நானும் சொன்னேன் மேட்டிங் வேணானா அப்படின்னு. சரிடா ஓகேடா டர்ஃபே போட்டுடலாம் என்ன கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஆகும் அப்படின்னாரு. சரி அப்புறம் இங்கே கூட இருக்கிறவங்களுக்கே இங்கே கிரவுண்ட் ஸ்டாப் மாதிரி வேலை போட்டு அவங்களுக்கு ஒரு வருமானம் வர மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கும் ரெகுலர் வருமானம் எங்கள் கூடயே இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட இருக்காங்க கஷ்டத்துலேருந்தெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு இது வரட்டும்னு சொல்லிட்டு அவங்களே இங்கே ஒரு 6-7 பேர் வேலை செய்கிறாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து சேலம் சென்னையிலேருந்து தான் வந்தார் செல்வான்னு சொல்லிட்டு தான் விக்கெட் போட்டார். ஸோ அவர் வந்து இங்கே எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார். அவர் எப்பவுமே கோஆர்டினேட் பண்ணிப்போம் இங்கே. ஸோ அதனால் இது ஆரம்பித்து நிறைய பசங்களை வளர்த்துணும் அந்த நோக்கத்தில் பண்ணோம். அதுலேருந்து நிறைய பேர் இந்த 3 பேர் டிஎன்பியில் ஆடிருக்கானுங்க ஸ்டேட் ஆடிருக்கானுங்க லீகு ஒரு 20 பேர் ஆடுறானுங்க. ஸோ நல்ல சக்ஸஸ் அப்படியே ஒரு நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடந்துட்டுருக்கு. ஓகே இப்போ நீங்கள் கிரிக்கெட் அந்த ஹை லெவலில் விளையாடிட்டுருக்கீங்க அந்த இடத்துல ஃபிட்னஸ் இது நீங்கள் கட்டாயமாக யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணும். ஏன்னா ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது நிறைய பிளேயர்ஸ் நமக்கு ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. லைக் MSD விராட் கோலி இல்லை நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. கிரேட் எக்ஸாம்பிள் சொன்னால் MSG அண்ட் விராட். ஸோ பசங்களுக்கு ஃபிட்னஸை பற்றி நீங்கள் என்ன சொல்ல ரொம்ப இம்பார்ட்டன் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து நான் வந்து நாட் ஓன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாருக்கும் ஜென்ரலாக ஒரு காமனான ஒரு விஷயம் வந்து ஃபிட்னஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு மனுஷனுக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து மெயினாக வந்து சிட்டிலேயே இருக்கட்டும் இங்கே நல்ல ஃபுட்டு கிடைக்குமான்னு சொன்னால் டவுட்டு தான். ஹோம் ஃபுட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சாப்பிடுவாங்க. ஸோ மெயின் அங்கே நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க பிடிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணுறவங்க எப்படியும் சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு அது சில இது ஒத்து அதுக்கு மெயினாக பாடி நல்லா இருக்கணும். ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 100% வந்து ஃபிட்னஸ் வேணும். அதுவும் கிரவுண்ட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் ஜிம் ஒரு வாரத்தில் போய் நீங்கள் ஸ்ட்ரென்த் என்னெல்லாம் கிளம்பலாம். ஸோ ஸ்டெமினார் அது எனர்ஜிலாம் என்னன்னா நம்ம நிறைய ரன்னிங் ஓட கிரவுண்டில் நிறைய உன்னோட கிரவுண்ட் இம்பேக்ட் நிறைய இருக்க உன்னோட பாடியில் எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே நடக்கும். ரிசல்ட் வந்து இங்கே எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கே அந்த மேட்ச்சில் உனக்கு வந்து ரிசல்ட் பெட்டராக கிடைக்கும். ஜிம் பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டேன். இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும் ரெண்டும் சேர்ந்தால் தான் உனக்கு ரிசல்ட் வேறு மாதிரி கிடைக்கும். ஸோ நிறைய பேர் என்னென்னா நிறைய பேர் ஓடுறதுக்கே பிடிக்காது பசங்களுக்கு வெறும் ஜிம் மட்டும் தான் பண்ணுவானு அப்படிம்பாங்க. ஸோ ஓடினா தானே உன்னோட என்ன நடக்குது உனக்கு ரிசல்ட்டு அந்தது நீ வந்து ஃப்ளெக்சிபிளாக இருப்ப ஓடுறப்போ இன்னும் உனக்கு இன்னும் ரியாக்ட் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் பண்ணால் வரும் பாடி மட்டும் பில்ட் பண்ணி வச்சு நீ ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே ஸ்லோவாக இருக்கும். மெயினாக கிரிக்கெட் வந்து நிறைய ஓடுற விஷயம் அது எந்த பக்கம்னாலும் சடனாக திரும்பணும் பண்ணணும் கேட்ச் பிடிக்கிறதாகட்டும் போயிடும் அண்ட இது மெயின் திங்க. இப்போ விராட் கோலிலாம் வந்து எப்போவுமே பயங்கர ஃபிட்டாக இருக்காங்க இன்னும் நிறைய ரன்னிங் ஓடுவார்.
ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க என்னென்ன சாப்பிடுவோம், நாளா நான் என்னாலும் சாப்பிடலாம், அந்த நாலு ஓவர் போட்டா கரைஞ்சிடும். இல்ல சொல்றேன், நீ மேட்ச் ஆடினாவே அது வெயிட் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால நீங்க ஒரு வரியில வந்து இவங்க எந்த விஷயத்துல சூட் ஆவாங்கன்னு சொல்லணும். லைக் விராட் கோலி அப்படின்னா சொல்லலாம், ரோஹித் சர்மா அப்படின்னா கேப்டன்சி, அந்த மாதிரி விஷயத்துல வந்து உங்க கூட விளையாடின பிளேயர்ஸ், அதுக்கு முன்னாடி ரொம்ப சேட்டை பிடிச்சவங்க உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க இந்தியன் டீம்ல உங்களோட பார்ட்னர் வாஷிங்டன் கூட ரொம்ப க்ளோஸ். வாஷிங்டன் அவர் ரொம்ப க்ளோஸாக இருப்பான். ரொம்ப குறும்புத்தனம்ன்றது ரிஷப் பண்ட் பண்ணுவான், விளாண்டுட்டு இருப்பான் நல்லா. ஓகே, இப்போ டாப் ஆர்டர்ஸ்லேருந்து வந்துடலாம். நம்பர் ஒன் ரோஹித் சர்மா, குட் கேப்டன்சி, குட் கேப்டன்சி. விராட் கோலி சூப்பரான ஆக்டிவான பர்சன், ரொம்ப பாசிட்டிவ் இன்டென்ட், எப்பவுமே ஜெயிச்சு ஆகணுங்கிற வெறி அந்த ஒரு இது இருக்கும் எப்பவுமே. ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயம் எந்த எது பண்ணாலும் நம்ம பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தான் ஜெயிச்சு ஆகணும், அது நம்ம கண்ணால் நிறைய பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம். ஓகே, அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், கூ ரொம்ப அமைதியாக, ரொம்ப அமைதியாக, ஃபீல்டையும் ரொம்ப அமைதியாக. ஆமாம், அமைதியாக இருப்பார், உள்ளே அமைதியாக இருப்பார், சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு பேசிட்டு. புஜாரா ரொம்ப சைலண்ட், ரொம்ப சைலண்ட். இப்போ இவங்களோட பேர் சொல்லாமல் இது போக முடியாது. ரவிச்சந்திரன் அஸ்வின் சூப்பராக, அவர் கலகலகலன்னு பேசுவார். ஓகே, அவர் நல்லா ஜாலியாக பேசுவார் ரொம்ப. ஜட்டுபாய், ஜட்டுபாய் வந்து அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார், ரொம்ப கான்வர்சேஷன்லாம் அதிகமாக இருக்கு, பேச மாட்டார். மீட் பண்ணுவார், ஸ்டேட்லேருந்து வந்து விளையாடுறாங்களா பிளேயர்ஸ், இப்போ அவங்க இப்போ இந்தியா டீமுக்காக விளையாடுவாங்க. அந்த டீம்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் அவுட்டிங் போறாங்க, எல்லாருமே ஒன்னா போவாங்க, சாப்பாடு ஒன்னா, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா இல்ல தனித்தனியா போவாங்க? கம்பல் பண்ண மாட்டாங்க. ஓகே, சோ அவங்கவங்களுக்கு எங்க போகணுமோ அங்க போவாங்க. இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள், நானும் வாஷி வெளியே போறேன்னா நாங்க வேற யார்கிட்டயும் கேட்க மாட்டோம், ஏன்னா அங்க ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ், அதனால நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியில போயிட்டு வரலாம். ஆமா, அதெல்லாம் என்ன பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ அடுத்து ரஹானி, சூப்பர் பர்சன். ஓகே, சார் அவரு நல்ல கேப்டன். ஓகே, எம்எஸ்டி, எம்எஸ்டி உலகமே சொல்லிருது, தலை அது ஒரு வாரத்துல சொல்ல தலை அது. வேற இப்போ ரைனா கூட இன்ட்ராக்ஷன் ஆயிருக்கீங்களா குடி தலைவர்? ஒரு டைம் பார்த்து பேசியிருக்கேன், அப்புறம் இதெல்லாம் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன், க்ரௌண்ட்ல ஆரம்பிக்கிறோம், என்னோட பெஸ்ட் விஷஸ் வந்தனா கண்டிப்பா வரேன்ற மாதிரி சொன்னாரு. ஓகே, நான் இந்த ஒரு போர்ஷனை கேட்டு சொல்லி ஆகணும். வீரேந்திர சேவாக் உங்க லைஃப்ல எப்படி? சேவாக் எனக்கு வந்து, எனக்கு வந்து அவரு கேட்காம முடிச்சிட கூடாது, எனக்கு என்ன யாருனே தெரியாது. அவரு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே என்ன பிக் பண்ணாரு, அப்பாட்டு தூக்கிட்டே இருந்தாரு. நான் கமெண்ட்ரியில பேசியிருப்பேன், நாலு நாள் ஒருமுறை கூட சேவாக்கோட பேர் இல்லாம, வீர்பாய் பேர் இல்லாம நான் பேச மாட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்ன சின்ன வயசுல எனக்கு ரெண்டு ரொம்ப நல்ல மனுஷன், பிடிச்ச பிளேயர், ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு சின்ன சேவாக் ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க வந்து இன்டர்வியூல ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, அவரை எதுக்கு இவ்வளவு எடுத்தீங்க, என்ன ஒருத்த அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் இந்தியா ஆட்டு ஐபிஎல் ஆடின பர்ஃபார்ம் பண்ணும் அப்போ அவர் கொடுத்துருந்தாரு, இப்ப தெரிதா எதுக்கு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி. தக்லீப் பிளே எல்லாம் கொடுப்பாங்க நிறைய பிளேயர்ஸ்க்கு, வெயிட் பண்ணுவாரு வீர்பாய். சோ இப்ப அந்த மாதிரி ஒன்னு சொல்லியிருந்தாரு, அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஹெல்த்தை பார்த்துக்கோ, இன்ஜுரி ஆமாரி அந்த மாதிரி சொல்லுவாரு. ஆக்சுவலா அவர்லாம் கூட ட்ரை பண்ணியிருந்தோம் இங்க வர்றதுக்காக, பேசிட்டு இருந்தாங்க இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீர்பாய்க்கு அப்புறம் இன்னொரு பெரிய பாய் இருக்காரு, என்னோட காட் ஆஃப் கிரிக்கெட், என்னோட பையனோட பேர் கூட சச்சின் மகாதேவ் தான். ஓகே, சச்சின், சச்சின் மகாதேவ் தான் என்னோட பையனோட பேர். முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம், பையனா சச்சின் தான். காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர், உங்களுக்கு எப்படி நீங்கள் அங்கே? நான் அவர் கூட அவ்வளோ இன்ட்ராக்டாக பேசுனது கிடையாது, ப்ளஸ் அவரை பார்த்துருக்கேன், பார்த்து ஹாய் ஸ்மைல் பண்ணுவார், பேசுவார். அங்கே எப்படின்னா சச்சின் அவருக்கு அவரோட அட்மாஸ்பியர் எப்படி நடந்து வந்தால் எப்படி? பயங்கரமாக இருக்கும், தோனி இப்படி வராரு அந்த மாதிரி, சும்மா அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு சிங்கம் நடந்து வர மாதிரி வருவார், செம்மையா இருக்கும். அவரு கியூட்டா வேற இருப்பாரு. வேற நான் ஒரே முறை பார்த்தேன் ரோட்ல, ஸ்ரீராம் காலேஜுக்காக ஓப்பனிங்காக சென்னை வந்திருந்தாங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டே போனேன், ரைடு இறக்குனாரு பார்த்துட்டு பைக்ல போறது பாக்குறோம், ரொம்ப சந்தோஷம். டே கூட மார்க் February 10, 2015 பார்த்துட்டு கோ ஸ்லோ கோ ஸ்லோ அப்படின்னாரு, அந்த கீச் கீச்சுன்ற வார்த்தையில என்னோட ரொம்ப ஹாப்பி. உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டே சச்சினை பார்த்துட்டு கியூட்டா இருப்பாரு, ரொம்ப ஹம்பிளா பேசுவாரு.
ரொம்ப நல்ல மனிதர். அவர் கூட அவ்வளோ இன்ட்ராக்ட் ஆனதில்லை, பட் பார்த்துருக்கேன். பும்ரா அவரை பற்றி சொல்லணும்னா, பும்ரா கூட விளாண்டுருக்கு நிறைய கான்வர்சேஷன், அதாவது இப்படி மேட்ச் பற்றியோ இல்லை சும்மா ஜென்ரலாக பேசி. அவர் ரொம்ப ஜாலியான மனுஷனும், அவர் அதிகமாக பேச மாட்டார். இப்போ தேவைங்கிறது என்ன நான் கேட்கணும், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸ்பின்னர் சகால்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஐயோ ரொம்ப சேட்டை, நானும் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஐயோ ரொம்ப கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் நான். ரீசெண்ட் டேஸ் மேட்சஸ்ல இல்லை, செம்மையாக இருக்கும். ஐபிஎல்லையாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் செம சேட்டை பண்ணுவோம்ல. அது ரொம்ப நாட்டிய வேறு பண்ணும், குடும்பத்தனை நிறைய ரொம்ப பண்ணுவார். சூப்பர் சாம்பியன், அப்புறம் இதில் சாம்பியன்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா நல்ல குல்தீப், அதாவது அவங்களாம் எப்படி, அவன் எனக்கு நல்ல பழக்கம், குல்தீப் நல்லா தெரியும், இவரையும் தெரியும், சகலையும் ரெண்டு பேருமே. இப்போ நான் என்சிஏல இருக்கிறப்ப எல்லாமே அங்கே நிறையா பார்ப்போம், ரொம்ப ரொம்ப அவனாக தான் ட்ரைனிங் பண்ணுவேன். ஸோ தெரியும் சகல் ரொம்ப குறுக்கும் தரும், ரொம்ப நாட்டி, அப்படியே ஜாலி செம ஜாலி கிடைச்சு இன்னொரு நாட்டி அவரும். ஆமாம், ஆனால் இவன் ரிசப் பண்ணா இவனா இவரை தான் சொல்லுவேன். கேம் இருக்கும்னா எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பாங்க கேமில். இப்போ விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு சில சீரியஸ் கேரக்டர்ஸ் இருக்கும், கேம் மட்டும் பாருங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேம்ல மோட்டிவா வந்து ஒருத்தவங்க வந்து இப்படி கொண்டு போவாங்க. எல்லாருமே ஒருத்தவங்க வந்து சீரியஸாக விளையாட மாட்டாங்க, ரிசல்ட் கிடைக்கணும்னு விளையாடுவாங்க. பட் ஒரு 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 கேரக்டர் இருப்பாங்க, ஏய் மேட்ச் ஜெயிச்சவனும் எல்லாம் ஒன்றா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யுனைட் பண்ணுற ஒரு கேரக்டர் எல்லா இடத்துலையும் இருக்கும். பேசிக்காக இங்கே கூட நம்ம இப்போ டுவெல்த் நடத்துகிற எல்லாரும் வந்து மோட்டிவேல் தான் இருப்பாங்க. இது எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். அது கண்டிப்பாக எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் சீரியஸாக ஃபீல் பண்ணாத ஒரு கேரக்டர் இந்தியன் டீமில் இல்லை. இல்லை அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது, ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக. எப்படி பண்ணாமல் இருப்பாங்க, அந்த ஒரு ப்ரெஷர்லாம் இருக்காமல் இருக்க டைமாக இருக்கும் கண்டிப்பாக. ரிசல்ட் வின்னார் லூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஜாலியாக இருப்பாங்களே ஒழிய, பட் அந்த ப்ரெஷர் எல்லாருக்கும் இருக்கும். கட்டாயமாக ஜெயிக்கணுன்ற போது ப்ரெஷர் ஆகிடும், எல்லா யூனிட் ஆகிடும். கண்டிப்பாக ஓகே ஃபைன். அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய கொஸ்டின் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாத நிறைய கொஸ்டின்ஸ் நான் கேட்டுட்டேன், ஏதாவது மிஸ் பண்ணிட்டானு நான் மட்டும் பார்க்கணும். ஏன்னா நான் இதை பார்க்கவே இல்லை, நான் நிறைய கேட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சு, ரொம்ப ஹாப்பி. இப்போ நீங்கள் எப்படி இந்தியன் டீம் போகும்போது எமோஷனலாக ஃபீல் பண்ணீங்களோ, என்னோட ஃபேவரட்டான ஒரு பிளேயர் நான் சச்சின்க்கு அப்புறம் சேவாக் பாய், நிறைய ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக எமோஷ்னலாக நான் ஒரு அண்ணன் மாதிரி ஃபீல் பண்ணுறது உங்களை தான். ஏன்னா என் கூட விளையாடின ஒரு பிளேயர் இல்லை, என் வீட் பக்கத்தில் இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ வந்து ஒரு ஹை ரீச் போகிறாங்க, டிஎன்பிஎல் ஆடுறாங்க, ஐபிஎல் ஆடுறாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்வேன். என் ஃப்ரெண்டும் அங்கே போய் விளையாடுறான், என் அண்ணன் விளையாடுறாங்க, என் தம்பி விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் விளையாடுறாங்க, எங்கோ டிஸ் தூரத்து சொந்தமாக இருக்கும் அவங்களோட நம்ம அந்த மாதிரி ஒன்று சொல்லுவோம். நீங்கள் வந்து எப்படின்னா இன்னும் இப்போ வந்து பழகுறோம், பக்கத்தில் உட்காரிங்க, ஒன்றா சாப்பிட்றீங்க, பசங்களோட நார்மலாக இருக்கீங்க, கிரவுண்டில் செப்பல் போடாமல் நடந்து போகிறீங்க, கிரவுண்ட் ஸ்டாஃப் கிட்ட பேசுகிறீங்க, எங்கள் கூட பேசுகிறீங்க, ஒரு மாதிரி இருக்கும்போது உரிமை அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பிரதராக எடுத்துக்கிறேன், நீங்களோட கூட ஒர்க் பண்ணவங்க படித்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, உங்களோட ப்ரொஃபஸர் வந்திருந்தாங்க, அவங்கள வரலேருந்து நான் இன்னைக்கு தான் டேயில் பார்க்குறேன், பட் அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் போதே நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு ஆல்ரெடி இருக்க உங்களோட கேரக்டரும் செஞ்சிடும். அதனால தான் ரொம்ப எமோஷ்னல் எனக்கு எல்லாருக்குமே. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்களை பார்த்தது அண்ட் பேசினது ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் என்னோட டே ஓவில் இது பெஸ்ட் டே எனக்கு. ஸோ உண்மையாகவே அதே சமயம் உங்களோட ட்ராஃபி டோர்னமெண்ட்க்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நான் உட்காரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கே பாருங்கள் சிவாண்ணா, டிஐ சிவாண்ணா, ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன். அவர் ஒரு விஷயம் நேற்று நாங்கள் நைட் பேசிட்டு இருந்தீங்க பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம், பட் நம்ம வளர்த்து விடுறதுலாம் சந்தோஷம் இருக்குது, கண்டிப்பாக தூக்கி விடுறதுல சந்தோஷம் இருக்குது. நம்மளும் மேலே தான் போக போகிறோம், வளர்ந்து போக போகிறோம், ஒன்றா வளர்ந்து போவோம் அப்படின்றது தான். அவங்க அதுதான் பேசினாங்க, இனி கூட வந்து அவங்க அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ண டிஏ என்ன டிஐ சிவானாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நேரம் என் பக்கத்தில் உட்காந்து பேசினேன் நட்டுவனாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ஏன்னா என்னோட மனசில் இருந்த எல்லாத்தையுமே கேட்டேன், எல்லாத்தையுமே ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சிவாக்கு, ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் வந்து செம கவரேஜ் வந்து நல்லா இருந்தது, நான் லைவாக பார்த்தேன், சூப்பராக இருந்தது, உங்கள் கமெண்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நாலு நாள் வந்து இங்கே ஸ்டே பண்ணி அதுவும் நீங்கள் இருந்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஏதாவது சின்ன குறைகள் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே சந்தோஷம். சிவா ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாருக்கும் என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஓகே ஒரே இப்போதும் முடிச்சுக்கலாம், ரொம்ப ஹாப்பி, பொறுமையாக இருந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ண டிஐ சப்போர்ட்னாகும் அண்ணன் நட்டோனாகும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் சிவாண்ணா.